Hi everyone, welcome back to our channel Sathya Super Samayal. இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு ஒரு ஐடியல் சைடிஷான பன்னீர் ட்ரை கறி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அரோமா பிராண்டோட ஃப்ரெஷ் பன்னீர் எடுத்திருக்கேன். அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 grams. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பன்னீரை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் 3 பெரிய வெங்காயம் எடுத்துட்டு அதை 1-2 கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி குட்டி சைஸில் 2 தக்காளி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ஓவர். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 3 spoons ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங்கில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆனியன் பேஸ்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வணக்கிக்கலாம். நம்ம ஆட் பண்ண ஆனியன் பேஸ்டோட ரா ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்ச டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. டொமேட்டோ பேஸ்ட் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து 1/2 spoon இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மிக்ஸ் ஆனக்கப்புறமா நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 spoon மிளகாய் தூள், 1 spoon மல்லித்தூள், 1 spoon கறி மசாலா பவுடர் அண்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஆட் பண்ண மசாலா பவுடர்ஸ், ஆனியன், டொமேட்டோ பேஸ்ட் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் ட்ரை கறி வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, பூரி, பரோட்டான்னு எல்லா டிஃபன் ஐட்டமுக்குமே செட் ஆகும். நம்ம ஆட் பண்ண மசாலா பவுடர்ஸ் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்டிங்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க பன்னீர் மேலே இந்த மசாலா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பன்னீர் வந்து உடையாமல் அப்படியே க்யூப்ஸாகவே இருக்கும். நம்ம ஆட் பண்ண பன்னீர் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு அண்ட் மசாலாவும் நல்லா பன்னீரில் கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளோட பன்னீர் ட்ரை கறி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.